கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோடில் பார்த்தேன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 பற்றி பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன போன்ற விவரங்களை தெரிவித்திருந்தேன். நான் சும்மா ஒரு ஐபேர்டு வியூ தான், சட்டத்தை அதோடைய தெளிவாக முழுமையான விவரங்கள் சொல்லாமல் என்ன மாதிரி இருக்குது, இந்த பாலியல் சீண்டல்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கே உங்களுக்கு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வழக்குகளை நடத்துவதற்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் மற்ற வழக்குகளை வந்து மற்ற மாவட்ட நீதிமன்றங்களை விசாரிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு மாவட்டங்கள்லேயும் இதுக்கு வந்து சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. சிறப்பு நீதிபதி தான் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளில் வந்து போலீஸார் விசாரணை செய்யும்போது ரொம்ப மற்ற விசாரணை மாதிரி இல்லாமல், இப்போ இந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அவங்க இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு மிரட்சியோ இல்லை அந்த சம்பவத்தை திருப்பி திருப்பி அவங்களுக்கு நினைவூட்டுற மாதிரி ஒரு விஷயங்களோ இல்லாமல் அவங்க இடத்துலையே குழந்தைங்களுடைய வீட்டிலேயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோட முன்னிலையிலேயோ தான் விசாரணையே செய்வாங்க. இது வந்து இந்த சட்டத்தோட ஒரு சிறப்பு அம்சம். மேலும் வந்து இந்த சட்டத்தோட பிரிவு 24 மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அந்த குழந்தையோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதை தனியாக அந்த குழந்தைங்கக்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி மேனரில், சின்ன குழந்தைங்களா இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாலேயோ இல்லை கொஞ்சம் விவரமான குழந்தைங்கள்னா தனியாகவோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 164 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைன்னு பார்த்தீங்கன்னா தனி நீதிமன்றங்கள் இந்த வழக்கு விசாரணை பண்ணும்போது நீதிமன்றத்தில் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சாட்சியம் அளிக்கும் போது அவங்க குற்றவாளிகளை பார்க்கக்கூடாது. ஏன்னா குற்றவாளிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிரட்சி ஏற்படும், அந்த பழைய சம்பவங்கள் ஞாபகம் வரும், ஒரு கசப்பான ஒரு இலையோ ஒரு பயமோ உருவாகக்கூடாதுங்கிறதுனால தான் குற்றவாளிகளை வந்து குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை பண்ணி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். குற்றவாளிக்கும் குழந்தைக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஸ்க்ரீன், ஒரு தடுப்பு மாதிரி வச்சு அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம்தான் இந்த குழந்தையை வந்து 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 தன்னுடைய சாட்சியத்தை அளிக்கும். இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இது. இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் அந்த ட்ராமா அந்த அக்யூஸ்டை பார்க்கும்போது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த சிறப்பு நீதிமன்றங்களை விசாரித்து உடனடியாக வந்து காலம் வந்து கால விரயம் ரொம்ப இல்லாமல் வழக்குகளில் தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்துட்டு விக்டீம் காம்பன்சேஷனும் வந்து வந்து கொடுக்கறது இருக்குது. இன்ட்ரீமும் இருக்குது, ஃபைனலும் இருக்குது. அதையும் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு காம்பன்சேஷனாக கொடுக்கப்படுறது, இதுவும் வந்து அவங்களுக்கு பலன் பெறும். நன்றி.